மனுவே இந்த நாளிலும் இந்த 9 மணி நேர ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஐஸ்வரிய நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்முடைய திருச்சபை அங்கத்தினர் ஐயா ராபர்ட் புஷ்பம் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் மகள் பிரமிளா ஐயா ராஜேஷ் அவருடைய குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எனவே இந்த ஜெப நிலையிலே நீங்கள் இருக்கும்படியாக அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநாதி தேவன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய பாதுகாவலராய், எங்களுடைய அடைக்கலம், அடைக்கலமாக எங்களுடைய கோட்டையாக இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டதின்படி சுவாமி கர்த்தரின் சித்தம் என்னதென்று என்பதை உணர்ந்து நாங்கள் வாழ்வதற்கும், நாங்கள் எதை செய்தாலும் அது தேவ நாம மகிமைக்காக செய்வதற்கும் நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் வெளநிறுத்தார். விசேஷமாக சுவாமி இந்த நாளின் ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபைகளை பாராட்டினோம். திருச்சபையிலே இந்த தாளந்து ஞாயிறு போட்டியை நாங்கள் துவக்குவதற்கு கிருபைகளை தந்ததற்காக நன்றி சொல்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நான் ராபர்ட் ஐயாவை உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயாவுடைய பலவீனங்களை, சுகவீனங்களை, அவருடைய வேதனைகளை, வருத்தங்களை, அவருடைய கண்ணீர்களை அறிந்திருக்கிறேன் சுவாமி. இந்த குடும்பத்திற்காக அவர் படுகிற பிரயாசங்களை கர்த்தாவே அறிந்திருக்கிறீர். நீர் தாமே அவரை இம்மட்டுமாக உயர்த்திருக்கிறார்கள். தொடர்ந்து உயர்த்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அன்றுவரே, இந்த வண்டி ஓட்டும் போதும் அதை பிரயாணிப்பவர்களோடும் அவரோடும் உங்களுடைய கிருபை இருக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அன்றுவரே, இந்த சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுவதற்கு கிருபை இருந்தார். அதனுடைய பிள்ளைகளுக்காக அவர் படுகிற பிரயாசங்களை கர்த்தரை வாய்ப்பு செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவரீர் இன்னும் உமக்குள் இன்னும் அதிகமாக வளர்வதற்கும் உன்னை நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் அவருக்கு வேண்டிய கிருபையை தான் ஐயா வேறு பாதுகாத்துக்கொண்டு பலப்படுத்தும். அருமை சகோதரி மாசிக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். கடந்த நாட்களிலே அவருக்கு ஏற்பட்ட எல்லா விதமான சுகவீனங்களிலும் பலவீனங்களிலும் கர்த்தாவே நீர் கூட இருந்து சுவாமி இப்பொழுதும் தன்னுடைய இரண்டு கண்களுக்கும் அந்த விளைய வேண்டிய கிருபைகளை நீர் பாராட்டி இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் சகோதரியை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். இப்பொழுதும் சுவாமி அந்த போஸ்ட் ஆப்ரேஷன் பீரியட்ல அவங்க இருக்கும்போது அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தன்முறையாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அன்றைய அவர்கள் அங்கு இருக்கும்போது தனிமையாக இருக்கும்போது கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தாரும். மக்கள் இன்னும் அதிகமாக வளரும். இந்த நாமத்தை அங்க இருக்கிற மக்களுக்கு பறைசாற்றமாக இந்த குடும்பத்தின் அப்பத்தின் தண்ணீரின் மீது ஆசீர்வதியும் கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்ப்பு செய்யும். அருமை மகள் பிரமிழாக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். கொடுத்த விசுவாச வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய மகளை நீர் இம்மட்டுமாக பாதுகாத்தீர். அன்றுவரே, பெரிய அற்புதத்தை மகளுடைய வாழ்விலே நீ செய்கிறீர், அதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய கண்ணீர்களை, என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய ஆவல்களை அறிந்த தேவன் சுவாமி, கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தின்படியே உமக்கு தந்தருவார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி சுவாமி நீர் ஆண்டவரே மகளுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சுவாமி. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிடும். ஆண்டவரே, வானமும் உம்முடையது, பூமியும் உம்முடையது சுவாமி. ஆண்டவரே, இந்த பூமியும் இதில் உள்ள யாவும் உம்முடைய கரத்தின் கிரியைகள். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மகளுடைய வாழ்விலே பெரிய கிருபைகளை செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். திருமணத்தின் ஆசீர்வாதங்களை நீ கட்டளையிடும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அன்றே நீ செய்ய போகிறீர், செய்ய வல்லவராயிருக்கிறீர், அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றே மகளை நீ பாதுகாத்துக் கொள்ளும் இப்பொழுதும் செய்கிற வேலையிலும், அன்றே இந்த காலிலே கர்த்தாவே நீ கொடுத்த எல்லா விதமான பலனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிபூர்ண சுகத்தை நீ தாரும். ஐயா ராஜேஷ்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயாவை நீ தெரிந்து கொண்டீர், அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த விசுவாச வாழ்க்கையில இன்னும் அதிகமாக வளர்வதற்கு அவருக்கு வேண்டிய கிருபல் நீ தாரும். பலவீனங்களை மாற்றும் நல்ல சுகத்தையும் பலத்தை நீ தாரும். அன்றே ஐயாவுடைய வேலையிலே உங்க கிருபை இருக்கட்டும். இப்பொழுதும் இருக்கிற சூழ்நிலைகளை நிறைந்திருக்கிறேன் சுவாமி. அன்றவரே நீர்தாமே அன்றவரே ஒரு நல்ல ஒரு வேலை. அன்றவரே அல்லது இல்ல செய்கிற வேலை நிரந்தரமாக நீ தரும்படியாக நாங்கள், அன்றவரே நீ செய்ய வல்லவராயிருக்கிறேன், அன்றவரே என்னுடைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஐயாவை பலப்படுத்தும் திருச்சபையிலே நீ அவர்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதனாலே இந்த குடும்பத்தினர் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அந்த குடும்பத்தின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. அன்றவரே உள்ள வீட்டிலே அப்பமும் தண்ணீரும் குறைவுபடாமல் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தரை மெய்ப்பராய் இருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிற வண்ணம் சுவாமி, நீர் எங்கள் மெய்ப்பராய் இருப்பதினாலே சுவாமி தாழ்ச்சி அடையாமல் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு வேண்டி கிருபைத்தார். விருப்பங்களை, உடைய ஆவல்களை, வாஞ்சைகளை நிறைவேற்றும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அன்றுவரே உங்களுடைய திருச்சபையிலே அன்றுவரே நாங்கள் ஜெபித்தொழுகிற 9 மணி நேர ஜெபத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய திருச்சபையிலே உள்ள சிறு பிள்ளைகள் ஜோலின், ஜெனிஷா, ஸ்பர்ஜன்,
ஜெசிகா, சைமன், ஓபேத், சந்தோஷ், அபிகேல், சந்திரியா, ஹென்ரிக், டேனியல், கிண்டா, கெவின், அமெண்டா, ஜாபேஷ், ஷெரீனா, பகேஷ், ஸ்மிதாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உமக்கேற்ற போதனையிலே, உமக்கேற்ற ஆண்டவரே சாட்சிகளிலே வளர்க்கப்படுவதற்கு அவர்களுக்கு வேண்டிய கிருபிகளை இருப்பார். குறிப்பாக அவருடைய பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவருடைய கரங்களிலே நீர் ஒப்புவித்திருக்கிறேன். அந்த பயத்துடன் சுவாமி இந்த பிள்ளைகளை வேத போதனையிலே வளர்ப்பதற்கும், அன்றைய கர்த்தரை அவர்கள் சிறு வயது முதல் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவர்களை வழிநடத்துவதற்கும் அவருக்கு வேண்டிய கிருபைகளை தான். நீரே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இவர்களுக்கு நாங்கள் ஒரு முன் உதாரணமாக இருப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து வந்திருக்கிறோம். அதை வெளிநாட்டில் இருக்கிற மகன் நவீன்காக, மகள் பாலின்காக, அன்றையுடைய வாழ்விலே நீ செய்து வருகிற எல்லா விதமான நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், இவர்களை நீ பலப்படுத்தும் சுவாமி. அது மாத்திரமல்ல, சுவாமி வெளிமாநிலத்தில் இருக்கிற ஜேம்ஸ் ஐயாக்காக, சோதர் பிரியகுமாருக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவரையும் நீர் இவர்களை எவ்வளவாக பயன்படுத்தி வருகிறீர்கள், தொடர்ந்து நீர் பயன்படுத்தும். சோதர் பிரியகுமாருடைய குவாரண்டைன் பீரியட்ல இருக்கும் போது அவருக்கு வேண்டிய கிருபைகளை தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். மருத்துவ படிப்பு மற்றும் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். அன்றவரே மகள் அன்றவரே சோதரி மர்சிக்காக, மகள் இமேஜினருக்காக, மகள் வெளிக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். கொரோனா வார்டில் அவர்கள் பணிபுரிவதனால தேவரையும் நீர் இவர்களுக்கு ஒரு சிறப்பான பாதுகாப்பை தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, நாளை நடைபெற போகிற மிலிட்டாவுடைய கிராஜுவேஷனுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை இவ்வளவாக நீ உயர்த்திருக்கிறீர் சுவாமி. அவர்கள் படிக்கும் போது வேண்டிய கிருபைகளை தந்த ஆண்டவர் நாளைக்கு அந்த பட்டமளிப்பை பெறுவதற்கும் சுவாமி, ஆண்டவரே அந்த குடும்பத்திலே அது ஒரு மகுடமாக திகழ்வதற்கு கிருபைகளை தந்திருக்கு, அதற்காக நன்றி சுற்றும். திருச்சபையிலும் சுவாமி நாங்கள் பெருமைப்படுவதற்கு கிருபைகளை தந்திருக்கு, அதற்காக நாங்கள் நன்றி சுற்றும். தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளின் உயர்த்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். மகள் பிரான்சிஸ் உடைய இன்டர்ன்ஷிப்காக நான் சொல்லிக்கிறேன். அவனுடைய முயற்சிகளை கர்த்தரில் வாழ்க்கை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகள் லிமிக்காக ஆண்டவரே, தூரத்தில் இருக்கும் போது மகளை கர்த்தரில் பாதுகாத்துக் கொள்ளும். இன்டர்ன்ஷிப்பை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மகளுக்கு வேண்டிய கிருபைகளை நீத்தார். மகளோடு இருக்கிற சௌதி பிரபாக்காக, மகன் ஜார்ஜ்காக நான் ஜெபிக்கிறேன். பிரதிபாக்காக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அது மாத்திரமல்ல சுவாமி, அந்த பிரியகுமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவ பணி செய்யாமல் அவரோடு கிருபை இருக்கட்டும். மகன் கோகுலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே இப்போதும் சுவாமி, மகன் வேலூர்லே செய்கிற பணிகளை நீர் ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே புதிதாக அன்றே சரணுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் பிபிடி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது கர்த்த நீர் அவருக்கு வேண்டிய கிருபைகளை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்த தமிழ் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், அவர்களை பலப்படுத்தும். அன்றே அது மாத்திரமல்ல சுவாமி, அவருடைய திருச்சபையில இருக்கிற சுருவீனமான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு கொடுத்த சுபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கல்யாணிக்காக, அடலே சௌதி எஸ்தர்க்காக, மகள் லாய்ஸ்க்காக, மகள் பிரதிபாக்காக, மகள் ஜூவின்காக, இவர் வாழ்விலே நீ செய்திருக்கிற அற்புதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடலே நீ அற்புதம் செய்கிற ஆண்டவர், தொடர்ந்து பெரிய அதிசயம். குறிப்பாக சுவாமி, இவருடைய வாழ்க்கை அநேகருக்கானவரே உம்முடைய அற்புதத்தை விளக்குவதற்கும், உம்முடைய அற்புதத்தின் வாழ்வை சாட்சியாக பகிர்வதற்கும் அவளுக்கு நீ தரும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். கர்ப்பமா இருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். இவர்கள் கொடுத்த கர்ப்பத்தின் கனிக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அன்றவரே இவர்களுக்கு நல்ல சுக பிரசவத்தை கட்டளை. ஷர்மிலாக்காக, அன்றவரே சிங்கப்பூர்ல இருக்கிற மகன் வினோத்துடைய மனைவிக்காக, மகள் சுஜிக்காக, அன்றவரே சகோதரி வான்மதிக்காக, மகள் அலீலாக்காக, மகள் அனிஷ்மாக்காக, அன்றவரே மகள் ரூத்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திருக்கிற கர்ப்பத்தின் கனிக்காக நன்றி செலுத்துகிறோம். அதனுடைய நல்ல சுக பிரசவத்தை கட்டிடும். பலவீனமான நேரங்களிலே கர்த்தாமே நீ அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். இந்த திருச்சபையில் இருக்கிற வியாபாரிகளுக்காக, ஓட்டுநர்களுக்காக, குறிப்பாக இந்த திருச்சபையில் இருக்கிற முதியவர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். அதனால் இந்த முதியவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீ தாரும். குறிப்பாக சுவாமி, அநேக முதியவர்களை இந்த நாளிலே நீர் அவர்களை பாதுகாத்து வருகிறீர், அவர்களை பராமரிக்கிறீர், அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை கர்த்தரி தொடர்ந்து நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். அது மாத்திரமல்ல சுவாமி, ஒரு திருச்சபையிலே அடலே திருச்சபையில இருக்கிற எங்க இளைஞர்கள், வாலிபர்கள், திருமண சம்பதிகள், எங்க திருச்சபையினுடைய இரண்டு மூப்பர்கள், எங்க திருச்சபையுடைய உதவிக்காரர்கள், எங்க திருச்சபையுடைய ஊழிய செயலாளர்கள், பெரும்பாக்கம் திருச்சபை சிசுவாசிகள் அனைவரையும் உங்களுடைய அன்பின் கரங்களிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அது மாத்திரமல்ல சுவாமி, உடைய தேசத்திற்காக, எங்களுடைய மாநிலத்திற்காக, குறிப்பாக எங்களுடைய பகுதிக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். அடலே உங்களுடைய பகுதியை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. அன்றே இந்த பகுதியில இயேசுவின் அன்பு ஊற்றப்படுவதற்கு நீர் வேண்டிய கிருபைகளை தாரும் சுவாமி. உங்களுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் சுவாமி. உங்களுடைய நாமம் மாத்திரமே இந்த பகுதியிலே விளங்குவதற்கு நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். குறிப்பாக விக்கிரகத்துக்கும் போதை பழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டிருந்த பகுதியை கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போக
போகும் என்று சொன்னீர்கள். நாமத்தை நீ உயர்த்தும் இயேசுவே தெய்வம் என்பதை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வேண்டிய கிருபை வைத்தார். அன்றுவரே உங்களுடைய அன்பு பெரியது சுவாமி, உங்களுடைய அன்பு விளையாடப்பெற்றது சுவாமி. இலவசமாய் தந்த ரட்சிப்பை நேர் அறிந்து கொள்ள உதவி செய்யும். அதற்கு என்னையும் எங்களையும் ஒரு கருவிகளாக பயன்படுத்தும். உங்களுடைய அன்பை நாங்கள் வெளிக்கொண்டு வரல அல்லது விசுவாசிகளாக நாங்கள் வாழ்வதற்கும் எங்கள் வாழ்க்கை அநேகரை உங்களுடைய பக்கமாக ஈர்ப்பதற்கும் எங்களுடைய கிருபைகளை நீ தரும்படியாக நாங்கள் சொல்லியிருக்கோம். இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள், இங்க இருக்கிற இளைஞர்கள், இங்க இருக்கிற வாலிபர்கள், இங்க இருக்கிற முதியவர்கள், திருமண தம்பதிகள், அதிலே வருமான திருச்சபையில் இருக்கிற ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். கேத்ரின், தியா, ஜேடன் ஸ்மித், ஜூடின், ஜஸ்டினா, ஜோலின், லிண்டா, மர்சிகா, ஐரின், ரோஸ், சாரன், கல்பனா, மைத்ரி, ஈசாக், ஜோலின், ஷெனிஸ், கெவின், சாரா, இனியா, ஜெனிஷா, பிரைமரி மாணவர்கள், அபிஷேக், ஏஞ்சலின், அனுஷ்கா, அர்ஜுன், கிறிஸ்டி, தீபக், கேனா, ஜோகன், கேர்னா, லக்ஷன், ஜூனியர் மாணவர்கள், ஆலன், காயத்ரி, ஜெஃபினா, ஜோனா, ஜோயல், மேஷா, பால் ஆண்டர்சன், சஞ்சய், வந்தனா, மோசஸ், மேகாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நீ பாதுகாத்துக்கொள்ளும். ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளை ஆசீர்வதித்து இயேசுவை தங்கள் வாழ்வின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். ஜப நிலையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க சுவாமி. அன்றே இந்த நாள் நீங்கள் ஆசீர்வதித்து இந்த கடைசி இந்த மாதத்துல கடைசி வாரத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய திருமணி சார் திருச்சபையுடைய ஊழியர்களை உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். இந்த வர்ச்சுவல் மூலமாக நடைபெற போகிற டேலண்ட் சண்டே காம்படிஷன் உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். அது மாத்திரமல்ல சுவை வேத வினாவளி போட்டிக்காக, பாடல் போட்டிக்காக, பிரசுர போட்டிக்காக, குறுநாடக போட்டிக்காக நாங்கள் சிரிக்கிறோம். இந்த போட்டிகள் எல்லாம் கலந்து கொள்வது பிள்ளைகளை கர்த்தரீர் ஆசீர்வதியும் சுவாமி. அன்றைய நீர் எங்களை கொடுத்த திறமைகளை உங்களை நாம மகிமைக்காக நாங்கள் பயன்படுத்த உதவி செய்யும். மறுபடியுமாக ராபர்ட் ஐயாவையும் அவருடைய துணைவியாரையும் அவருடைய பிரமிழாவையும் ஐயா ராஜேஸ்வரையும் கொடுக்கிறேன். அவர் வினோவையும் அவருடைய மனைவியையும் டேனியலையும் நீர் ஆசீர்வதி அந்த நீரை பாதுகாத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். சகல நன்மையினாலும் கிருபையினாலும் வழிநடத்தும். புதிகள மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உடனே கத்தரே சகல சகோபாரம்.